அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதி அற்புத நாள். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒரே அற்புத நாள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னங்க பண்ணுறது, தினந்தோறும் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு நேரம் இருக்குது, அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு அவா எனக்கு. நாளைய தினம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்களே இது நல்ல நாளா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆடி மாதத்தினுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை. ஆடி மாதத்தில் ஏதாவது, அதாவது அம்பிகை கோவிலுக்கு போகிறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நீங்கள் பண்ணலை, பெண்டிங் இருக்குது அப்படின்னா நாளைய தினம் செய்வதற்கு சிறந்த நாள். ஏன் அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து நாளைய தினம் நரசிம்மருக்கே உகந்த சுவாதி நட்சத்திரம். மாதா மாதம் நம்முடைய சேனலில் சுவாதி நட்சத்திர பதிவுகளை வந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் சப்தமி திதி இருக்குது, அதாவது நாள், கிழமை, நட்சத்திரம், திதி இதெல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது திதியோ சப்தமி திதி, நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரம், வாரமோ வந்து ஞாயிற்றுக்கிழமை, மாதமோ ஆடி மாதம். ஆடி மாதத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த நட்சத்திரங்களில் மகா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுகின்ற சில நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் சுவாதியும் ஒன்று. அதனால் சுவாதி நட்சத்திரம். திதிகளில் வந்து சப்தமி திதி, இந்த சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இதற்கு பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து, அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற பூரண ஞாயிற்றுக்கிழமை, நான்காவது நிறைவு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், நாளைய தினம் நல்ல நாளா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி திங்கக்கிழமையில் அமாவாசை வந்தாலோ, செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி அல்லது சதுர்தசி வந்தாலோ, புதன்கிழமையில் அஷ்டமி வந்தாலோ, வியாழக்கிழமையில் ஏகாதசி வந்தாலோ, சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தாலோ, ஞாயிற்றுக்கிழமையில் சப்தமி வந்தாலோ, அந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஐந்து பஞ்ச பர்வங்கள் அப்படின்னு இருக்குது. பௌர்ணமி ஒன்று, அமாவாசை ஒன்று, அடுத்து ரவி வந்து சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் ஆகின்ற நாள், அந்த நாள் தான் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், ரவி சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள். அடுத்து தேய்பிறையில் வருகின்ற அஷ்டமி மற்றும் சதுர்தசி, இந்த ஐந்து நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் எப்படி நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்குமோ, அதே மாதிரி கிழமையோடு சில திதிகள் சேரும்போதும் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேற்சொன்ன மாதிரி திங்கக்கிழமை, அமாவாசை அந்த மாதிரி. இப்போ வந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இதற்கு ரவிவாரம், பானுவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திதிகளில் ஏழாவது திதி சப்தமி திதி, சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு திதி. அதனால தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஜனவரியில், அதாவது தை மாதத்தில், உத்தராயண புண்ணிய காலத்தில் கொண்டாடுறோம். அதே மாதிரி நாளைய தினம் அந்த திதியும் இணைந்து இருப்பதினால சப்தமி திதி. நாளைய தினம் ஒரு விளக்கு ஏற்றினால் நூறு விளக்கு, நூறு அப்படின்னு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், அனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் எப்படி எல்லை இல்லையோ அந்த மாதிரி நாளைய தினம் நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு எல்லை இல்லை, அவ்வளவு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதைத்தான் சூக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்சொன்ன அனைத்து விஷயங்களும் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நாள் வரும்போது நான் இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி அது எந்த நாள், அது எவ்வளவு சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நம்முடைய மனித ஜென்மாவே முன் வினையினுடைய பலன்தான். முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாவே, அது நல்ல கர்மாவாக இருக்கலாம், கெட்ட கர்மாவாக இருக்கலாம். நல்ல கர்மா நாம் செய்திருந்தால் புண்ணியம் அதிகமாகி நாம் வந்து இந்த ஜென்மத்தில் சௌக்கியமாக வாழ்வோம். அதுவே நாம் வந்து பாப கர்மாக்கள் செய்திருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். சொல்லும் போதே பயமாக இருக்குது, அப்போ நாங்கள் எப்பொழுதும் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த ஜென்மா நமக்கு மானிட பிறவி, ஆறாவது அறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது. எதனால், எதை எப்படி செய்யணும், இதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும், இது செய்தால் கெட்டது நடக்கும், இது செய்யக்கூடாது அப்படின்னு அறியக்கூடிய ஆறாவது பகுத்தறிவு நமக்கு இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தி நம்முடைய கர்மாக்களை குறைக்கின்ற
வழியை நாம் தேடிக்கொண்டால் நம்முடைய முன்வினை கர்மா முழுவதும் தீர்ந்து இந்த ஜென்மத்தில் நாம் செய்கின்ற புண்ணிய காரியங்களால் நமக்கு வந்து நல்லது நடக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ இந்த சூக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த மாதிரி நாட்கள், மேற்சொன்ன நாட்கள், கிரகண காலங்கள், இதெல்லாம் அதிகப்படியான புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் கிரகண காலங்களில் ஜபங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மற்ற நாளில் ஒரு மந்திரத்தை 1000 முறை ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கிரகண காலத்தில் 1 முறை செய்தாலே அது 1000 முறை பலனை தரும் அப்படின்னா, அந்த மாதிரி நாட்களை வந்து நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா கர்மா வெகு விரைவாக குறையும். அப்போது நாளைய தினம் வந்து கர்மாவை குறைத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாள். மெனக்கெடணும், நமக்காக நாம் மெனக்கெடாமல் வேற யார் மெனக்கெடுவா? பக்கத்து வீட்டாரா, எதிர் வீட்டாரா, அக்கத்து வீட்டாரா? கிடையாது இல்லையா. நம்முடைய ஜென்மாவுக்கு காரணம் நாம் தான், நம்முடைய கர்மாவுக்கு காரணம் நாம் தான். நாம் தான் நமக்காக கஷ்டப்படணும், நமக்காக வந்து நாம் தான் வந்து அதாவது புண்ணிய காரியங்களை நாம் செய்யணும். நாம் செய்கின்றது நம்முடைய குழந்தைகளுக்கும் அது போகும். அதனால் நாளைய தினம் வந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இன்னும் போகலை, போகலாம். அல்லது வந்து நாங்கள் வந்து அதாவது க்ஷேத்ராடனம் பல கோவில்களுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னாலும் நாளைய தினம் சென்று வரலாம். நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, நரசிம்மரை ஆராதனை செய்யலாம். நரசிம்மருடைய ஜனனம் அதாவது 4:30 மணியிலிருந்து அந்த 6 அந்த நேரத்தில் தான், சந்தியா காலம். அதாவது காலை நேரமும் இல்லாமல் மாலை நேரமும் இல்லாமல் இரவு நேரமும் இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒரு சந்தியா காலம், அந்த நேரத்தில் அவருடைய ஜனனம் நடந்தது. அதனால் மாலை நேரத்தில் நரசிம்ம ருண விமோச்சக ஸ்லோகம் ஒரு அற்புதமான ஸ்லோகம். ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அவ்வளவு ஒரு அதிர்வலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் 48 நாட்கள் படிக்கணும்னு நினச்சானால என்னால் படிக்கவே முடியல அப்படின்னா, நாளைய தினம் நீங்கள் படித்தாலே 48 நாட்கள் படித்த பலன் கிடைக்கும். பானகத்தை நைவேத்தியமாக அவருக்கு சமர்ப்பணம் செய்வது எவ்வளவு சுலபம் பாருங்கள். கடன் அடையணும்னு மனசார நரசிம்மர்கிட்ட வேண்டிக்கோங்க. நாளை என்பதில்லை நரசிம்மர் இடத்தில். அதனால் வேண்டி அந்த ஸ்லோகத்தை ஒரு 3 முறை வந்து பாராயணம் செய்யுங்க. ரொம்ப எளிமையானது, இதை செய்யலாம். நாளைய தினம் பானு சப்தமி அப்படின்றதுனால அர்க்கியத்தை தரலாம். அர்க்கியம் தரணும்னா எப்படி எப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காப்பர் சொம்பு அல்லது டம்ளர் அல்லது கிண்ணம் எடுத்துக்கங்க. சுத்த ஜலத்தை முழுவதுமாக நிரப்புங்க. கொஞ்சமாக குங்குமம் போடுங்க. குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. ஒரு சிகப்பு பூவை வந்து போடுங்க. இருந்தால் அருகம்பில் போடுங்க. இருந்தால் அர்க்கிய புஷ்பம் அதாவது வெள்ளருக்கம் பூ இருந்தால் போடுங்க. போட்டுட்டு இரண்டு கைகளாலும் அந்த சொம்பை பிடித்து கொண்டு சூரிய பகவானை பார்த்து கொண்டு கிழக்கு நோக்கி நின்று நம்முடைய இரண்டு கண்களுக்கு எதிரில் அந்த சொம்பை வைக்கணும். அப்போ சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர் தண்ணீரில் பட்டு நம் கண்களுக்கு படும். அந்த மாதிரி நாம் பார்த்து கொண்டே அந்த தண்ணீரை எதிரில் செடிகள் இருந்தால் அப்படியே ஊற்ற வேண்டும். செடிகள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து நாம் ஊற்றிட்டு ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு 12 முறை சொல்லி 12 நமஸ்காரம் செய்து 12 முறை ஆத்ம பிரதட்சணம் செய்ய வேண்டும். முறையாக சூரிய நமஸ்காரம் தெரிந்தால் அதை செய்யலாம். அடுத்து ஒரு சிகப்பு வேஷ்டி, சிகப்பு டவல், வெற்றிலை பாக்கு, பழம் சிகப்பாக இருக்க வேண்டும், பூ சிகப்பாக இருக்க வேண்டும், கோதுமை 1.5 கிலோ, தட்சணை ஒரு 101 ரூபாய் அந்த மாதிரி வச்சு, ஏன்னா நாம் வந்து தாம்பூலம் தரோம் அப்படின்னா நம்முடைய கர்மா வந்து அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வந்து அந்த பாவம் நமக்குத்தான் வரும். காசு வைக்கும்போது அது வந்து அவர்களுக்கும் போவாது நமக்கும் போவாது. அதனால் வந்து அந்த மாதிரி தட்சணை வச்சு யாராவது ஐயருக்கு வந்து அதை தானமாக தர வேண்டும். இவ்வளவு எங்களால் தர முடியல அப்படின்னா ஒரு டவல், சிகப்பு டவல் வச்சு, வெற்றிலை பாக்கு, பழம் வச்சு நீங்கள் காசு வச்சு அவருக்கு தானமாக தரலாம். இந்த ஒரு காப்பர் தட்டு இந்த மாதிரி நாம் நம்முடைய சக்திக்கு ஏற்றாற் போல் கோதுமை 100 கிராம் இந்த மாதிரி நாம் வாங்கி கொடுத்து நமஸ்காரம் செய்து கொண்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம் பாஸ்கரர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு ஐஸ்வர்யம் என்பது நமக்கு ஏற்படும். நாளைய தினம் ஒரு நாள் இந்த மாதிரி தரும்போது
பல பிரச்சனைகள் நமக்கு தீரும். எல்லாருமே செய்து பயன்பெறுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அடுத்து நாளைய தினம் முடிந்தால் ஆதித்ய ருதய ஸ்தோத்திரத்தை வந்து நாளைய தினம் பாராயணம் செய்யுங்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்லோகம், ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது. முடிந்தால் இதையும் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள்.